See, with இப்போ இருக்கிற ஆக்சஸ் டு ஏஐ வச்சு ஈஸியாக எனி கைண்ட் ஆஃப் நோ பிட்காயினாக இருக்கட்டும், இத்ரியமாக இருக்கட்டும், சொல்லணாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் கிரிப்டோ காயினை வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணி ஈஸியாக ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிடலாம் யூசிங் சாட் ஜிபிடி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு நோ ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அது ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வித்தவுட் எனி கோடிங் நாலேஜ் எப்படி சாட் ஜிபிடி வச்சு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் வியூவில் போயிட்டு அதுக்கான நெசசரி டேட்டாவை நம்ம எடுப்போம். ஸோ பிடிசி யூஎஸ்டின்னு போட்டுட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைனோ பினான்ஸோட ஓவரால் டேட்டா இருக்குது. ஸோ அதில் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு வீல் ஜஸ்ட் சி ஹவு மச் ஃப்ரம் டைம் ஃப்ரேம் டேட்டா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2020லேருந்து டில் டேட் வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குது, லாஸ்ட் 4 to 4 5 இயர்ஸ் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் டேட்டா, இதே டேட்டாவை இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கும் மாற்றி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் டேட்டாவும் ஆல்மோஸ்ட் 2020லேருந்து இருக்குது. ஸோ இப்போது அதையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன், டன். ஸோ இப்போது நம்ம சாட் ஜிபிடி கிட்ட இந்த ரெண்டு ஃபைலையும் கொடுப்போம், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமான ஃபைலு ப்ளஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபைல். இந்த டேட்டாவை கொடுத்து கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான அனாலிசிஸை ஒரு எந்த ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடுமே எழுதாமல் எப்படி நம்ம சாட் ஜிபிடியை வச்சு அனலைஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீக்லி ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டேன், அப்லோட் பண்ணிவிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அனாலிசிஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணினு ஒரு 8 டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஸோ என்னென்னா, இது வந்து ஒரு வாரம்னோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற டேட்டா. ஸோ எந்த வீக்கில் நோ லார்ஜஸ்ட் கெயின் வந்திருக்கு, எந்த வீக்கில் லார்ஜஸ்ட் லாஸ் வந்திருக்கு, ஆவரேஜ் மூமெண்ட் அந்த அப்சைடோட வந்திருக்கு அண்ட் ஆவரேஜ் மூமெண்ட் அந்த டவுன் சைடோட வந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், போன வாரம் வந்து +2% போயிருக்கலாம், இந்த வாரம் -2% போயிருக்கலாம், அடுத்த வாரம் +5% போயிருக்கலாம். ஸோ ஆன் வீக்லி பேசிஸில் எப்படியாக இருந்தாலும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறி மாறி பிட்காயின் மூமெண்ட் இருந்திருக்கும். ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் கொடு அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி மந்த் வைஸ் சேஞ்ச், ஜனவரி டு டிசம்பர் இயர் வைஸ், 2020லேருந்து 2025 வரைக்கும் ஜனவரி டு டிசம்பர் ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அது. அதே மாதிரி விச் மந்த் பிடிசி மூட் ஆஃப் த மோஸ்ட், ஜனவரி டு டிசம்பரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த மந்த் வந்து ஃபேவரபுளாக இருக்குது அண்ட் எந்த மந்த் நாட் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த 8 டிஃப்ரெண்ட் அனாலிசிஸையுமே எந்த ஒரு கோடுமே எழுதாமல் டைரெக்டாக நம்ம சாட் ஜிபிடியை வச்சு அனலைஸ் பண்ண சொல்லிட்டோன்னா சாட் ஜிபிடியை வில் டூ த நெசசரி அனாலிசிஸ். ஸோ அதுவே வந்து உங்களுக்கான நெசசரி கோடு எழுதிடும், அதுவே உங்களோட ஃபைலை ரீட் பண்ணிடும், ரீட் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயமும் அதுவே அனலைஸ் பண்ணி டெனோ லாஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லிடுச்சு. ஸோ லார்ஜஸ்ட் சிங்கிள் வீக் கெயின் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒரே வாரத்தில் 32% கீழே இறங்கியிருக்கு. அந்த ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த அப்சைட் 6.8% மூவ்மெண்ட் ஆன் அ வீக்லி பேசிஸ், ஆனால் ஆவரேஜாக அந்த டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 5.2% அந்த டவுன் சைட். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிஎன்எல். ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நோ பிட்காயின் கீழே இறங்கியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் பிட்காயின் மேலே ஏறியிருக்கு ஓவரால் பீரியடில். ஸோ அந்த ஓவரால் பீரியடுக்கான இந்த சார்ட் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி -30% டு +30%க்குள்ளே தான் ஓவரால் நோ ரிட்டர்ன்ஸ் டிவியேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் பார்ஸ் நடுவில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நிறைய நம்பர் ஆஃப் பார்ஸ் விச் என்ன டினோட் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வீக்லி பேசிஸில் பிட்காயின் நோ -2% டு +2%க்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதுதான் ஒவ்வொரு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2% வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா -2% டு +2%க்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிட்காயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. சில டைம்ஸ் வந்து அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு அப்படின்றது தான் இது இன்ஃபர் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே டேபிள் கேட்டோம் இல்லையா, ஸோ அந்த டேபிளில் அது ஆட்டோமேட்டிக்காக நோ வி இட் ஹஸ் கிவன் லைக் ஜனவரி டு டிசம்பர் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸல்லையும் நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 2020லேருந்து 2025 வரைக்கும் அந்த டேட்டா ஆல்மோஸ்ட் நோ மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணும்போதே தெரியும். ஸோ 1ன்றது வந்து ஜனவரி, அதேமாதிரி 12ன்றது வந்து டிசம்பர். ஸோ ஓவராலாக எத்தனை மந்த் பாசிட்டிவாக இருக்குது, எத்தனை மந்த் நெகட்டிவாக இருக்குது, எந்தெந்த மந்த்லாம் வந்து நெகட்டிவானது அதிகமாக நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எந்த மந்த் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாசிட்டிவாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜனவரி இட் ஹஸ் எண்டட் அப் இன் பாசிட்டிவ் அண்ட் பிப்ரவரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் எண்டட் அப் இன் நோ நெகட்டிவ். அண்ட் ஓவராலாக மந்த் ஆன் மந்த் பேசிஸ்க்கான ரிட்டர்ன்ஸும் அதில் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டில் பார்த்தா தெரியுது இதுதான் அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட். பட் அந்த ஒன்ஸ் அந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட நோ ட்ரெண்ட் அது க்ராஸ் பண்ணி போட்டுச்சுன்னா நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஹையோ இல்லை ப்ரீவியஸ் வீக் லோவோ அது க்ராஸ் ஆகி ஃபர்தராக மேலே போகும்போது உங்களுக்கான அந்த மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், செம்ம கம்ப்ளீட் ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது.
ஸோ நம்ம ஏன் பிட்காயின் இந்த டேட்டாவை வச்சு சாட் ஜிபிடி கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு குவெரியை கேட்கலாம். என்னென்னா, இதுதான் வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட். பார்த்து விஷுவலாக பார்க்கும்போது தெரியுது, இன்கேஸ் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை க்ராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் வச்சுப்போம். ப்ரீவியஸ் வீக், ஐ மீன் ப்ரீவியஸ் பார், விச் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் வீக், அந்த பாரோட ஹையை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ தட் நோ த மூமெண்ட், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து 1 lakh BTC, ஸோ இப்போ வந்து 90,000 BTC இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வாரத்தில் இந்த 1 lakh BTC க்ராஸ் பண்ணி மேலே போயிருச்சுன்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது 1 lakh 20,000 முடிஞ்சதுன்னா வி ஆர் கோயிங் டு எண்ட் அப் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் ஹை அது க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து 1 lakh, இந்த வாரம் அந்த 1 lakh க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் வீக் ஹை க்ராஸ் பண்ணும்போது நம்ம பை பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அனாலிசிஸை நம்ம பிடிசி இந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி வச்சு பண்ணுவோம். ஸோ நம்ம அதே தான் கேட்குறோம். ஸோ கேன் யூ டெல் மீ ஹவு மெனி டைம்ஸ் ஒன்ஸ் ப்ரீவியஸ் ஹை இஸ் க்ராஸ் எண்டட் அப் ஹையர் தென் த ப்ரீவியஸ் ஹை. ஸோ ப்ரீவியஸ் ஹை க்ராஸ் ஆனவொடனே ஹவு மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஹைக்கு மேலே அது க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் அது பண்ணும்போது ஓவரால் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் அண்ட் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்ற அனாலிசிஸும் அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த அனாலிசிஸ் படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நோ 149 டைம்ஸ் டோட்டல் டைம்ஸ் த ப்ரீவியஸ் வீக் ஹை வாஸ் க்ராஸ்ட், 149 வாட்டி அந்த ப்ரீவியஸ் வீக் ஹை க்ராஸ் ஆயிருக்கு. அதில் 76 நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் ஒன்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை க்ராஸ் ஆகிட்டு நம்ம வாங்கணும்னா அதுக்கான சினாரியோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா 51% ஆஃப் த டைம் ப்ராஃபிட்டபிளாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம பேக் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த ஓகே அந்த 76 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். சரி அந்த அது கம்ப்ளீட்டாகவே இன்கேஸ் ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலே போச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கோட இன்னும் பை வாட் எவர் த பர்டிகுலர் வீக்கோட எண்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓவரால் என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 210%, ஆவரேஜ் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 1% அண்ட் 1.4%, அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 24% ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரே வாரத்தில் 15% லாஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் நெட் அவுட்கம் பாசிட்டிவ் அவுட்கம் அப்படின்னு அதுவே சஜஸ்ட் பண்ணிடுது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் ஹையை க்ராஸ் ஆகும்போது நம்ம என்டர் பண்ணோன்னா அது ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்ற சினாரியை நம்ம பார்த்துட்டோம். இது அப்படியே வீக்லிக்கு பதிலாக டெய்லியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இன் கேஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டே ஹையை க்ராஸ் பண்ணிடுச்சு நம்ம உடனே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே அந்த ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குமா இல்லைனா அதுக்கு கீழே போயிருக்குமா அப்படின்றத டெய்லி டைம் ஃப்ரேம் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 928 டைம்ஸ் ப்ரீவியஸ் டே ஹையை க்ராஸ் பண்ணியிருக்கு. அதில் 441 டைம்ஸ் தான் அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 47% ஆஃப் த டைம் வீக்லியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 47% ஆஃப் த டைம் அதுக்கு மேலும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம பிஎன்எல்லாக செக் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 88% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு ஓவராலாக. அண்ட் ஆவரேஜ் பிஎன்எல் பர் ட்ரேட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 0.096. பட் ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு 1.41. ஸோ ப்ரீவியஸ் நோ ஹை க்ராஸ் பண்ணுறது டெய்லி டைம் ஃப்ரேமை விட வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆவரேஜ் பெயினல் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஓவரால் க்யூமுலேட்டிவ் பெயினலும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட வீக்லி டைம் ஃப்ரேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஆவரேஜ் பர் ப்ராஃபிட் பர் ட்ரேட் மட்டும் அதிகமாக இல்லாமல் ஓவரால் க்யூமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணி எப்படி சாட் ஜிபிடியை நீங்களே ஒரு நோ ப்ராம்ப்ட் கொடுத்து அனலைஸ் பண்ணி அதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலான்றதுக்கான ஒரு நார்மல் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணி இல்லை ஸ்பெசிஃபிக் டார்கெட் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஃபைனல் அவுட்புட் கொடுத்துரும். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சீ கைஸ் நெக்ஸ்ட் வீக் வித் அதர் வீடியோ. பை.